சாதாரண பயணம் இல்லை திடீர்னு சொன்னாங்க பத பத்தொம்போது வருஷம் ஆச்சு இருபதாவது வருஷம்ன்ட்டு சத்தியமாக அந்த எண்ணிக்கையெல்லாம் பாக்குறது இல்ல உங்களோட அன்பு தான் பார்த்துட்டு வந்து ஏன்னா ஒவ்வொரு நடிகரோட வாழ்க்கையை வந்து எப்பவுமே அப்படி மேலோட்டமாக போகிறதில்ல ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டிப்பாகவும் மேலே போகும் ஆனால் அந்த சோர்வடையும் போது மேலே போகும்போது போடா போய்கிட்டே இருடா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் ஆடியன்ஸு நீங்கள் திரையரங்கத்துக்கு வந்து இந்த நடிகை நல்லா அடுத்த படம் நல்லா பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை கொடுக்கும்போதுதான் தான் ஒவ்வொரு திரைப்படத்தில் மறுபடியும் உழைச்சி போகிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இன் இன்னைக்கு ரத்னம் திரைப்படம் வருகிற வெள்ளிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆக போகுது அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஏப்ரல் பத்தொம்போது முக்கியமான நாள் ஓட்டு ஓ போட வேண்டிய நாள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போய் தயவு செஞ்சு இன்னைக்கு எப்படி நீங்கள் பொறுமையாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறது காத்து நீங்கள் உட்காந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி நாளைக்கு நிற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வெயில் அடிக்கும் கண்டிப்பாக நீளமான கியூ இருக்கும் ஆனால் வாக்குப்பதிவுன்றது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வேணாம் அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலான்றது திரைப்படம் ஆனால் அன்றைக்கி ஓட்டு போயிட்டு அன்றைக்கி தான் நீங்கள் ஓட்டு போடணும் மறுபடி பார்த்துக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு ஏன்னா சிட்டியில் எப்பவுமே வந்து குறைவாக இருக்கும் ஓட்டு பதிவு எப்பவுமே கிராமத்தில் வந்து எழுபது சதவீதம் இருக்கும் சிட்டியில் நகரத்தில் தான் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வேறு பத்து லட்சம் ஓட்டர்ஸ் இந்த வரு இந்த வாட்டி இருக்காங்க எல்லோரும் வந்து நீங்கள் ஓட்டு போடணும் அது எனக்கு அதான் அது அதுக்கான விஷயம் அடுத்தது அப்புறம் சொல்கிறேன் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இன்றைக்கி நான் நடந்தது காலே காலம்புரை இது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை நடு நாளைக்கு வந்து மறக்காமல் போ ஓட்டு போட்டுருங்க அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை சம்மர் ஹாலிடேஸ் தொடங்குது இருபத்தி ஆறாம் தேதி ரத்தனம் திரைப்படம் வரப்போகுது இந்த பயணம் இந்த திரைப்படம் ரத்தனம் ஏன் அப்படின்றது எல்லாரும் கேட்பாங்க எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை கொடுத்தது தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோவுக்கு வந்து எப்போவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது இவன் அவ்வளோதான் எப்பவுமே சொல்கிறது தான் சினிமா துறையில் வந்து அதிகமாக வந்து இவன் இதோட இதுக்கு மேலே போக முடியாது இதுக்கு இது அவ்வளோ அவ்வளோதான் அது அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது ஏங்க இந்த நேரத்தில் இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்ணுறீங்க ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு பரவாயில்ல நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு ஆனால் நீங்கள் தான் வந்து முன்வரிசையில் வந்து நீங்க அவனோட டேட் வாங்க போகிறீங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன் அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் ஆன்டனியூ இல்லை எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சோதர அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ் ஜி சூர்யா கிடைச்சாரு சுனில் அவர்கள் கிடைச்சாரு அந்த மார்க்காண்டி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆதிக்கு பின்னாடி போ சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க டேட்டுக்காக அதுக்கப்புறம் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்டு கேட்கணும் நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும் நம்ம கெட்டது நம்மளை பத்தி சொல்றாங்க கேட்கக்கூடாது நம்ம நம்ம அதை அது நெகட்டிவாக சொல்லும் போது கேட்கக்கூடாது அப்படி இல்லை அவர் சொன்ன மாதிரி சுற்றணும் சுத்திட்டே இருக்கணும் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க நம்ம ஏதாவது திருத்திக்கணுமா இப்ப இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதும் ஒரு பக்கம் பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு வீட்லயே ஒரு பெரிய ஒரு நீங்க அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர் இது வந்து நாங்க எப்பவுமே இது என்னமோ தெரியல எட்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்க சேர்ந்து வரோம் தாமரபரணி அதுக்கப்புறம் பூஜை அதுக்கப்புறம் இப்ப ரத்தனம் ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு படத்த படப்பிடிப்பு இருக்கும்போது ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒன்று எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து கா காலம்பரம் கீழே இறங்கி வந்து உட்காரும்போது அவர் ஒரு பேப்பர் கட்டிங் கட் இருப்பாரு என்னென்னா என் பேர் வந்திருக்கு தினத்தந்தி த மாலை மலர் மாலைமலர் ஏதோ ஒரு பேப்பரில் என் பேர் வந்திருக்கு அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டை கோழி விஷால் வந்து இந்த படத்தை தோல்வியடைஞ்சாரு அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல இந்த கேரக்டர் எங்கள் நயனா எப்படின்னா விஷால் பேர் வந்தால் போதும் ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து அவர் சின்சியராக பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை உனக்கும் பிரியா மணிக்கும் காதல்ன்னு வருது இதே ஏன்ப்பா கட் பண்ணுறீங்கன்னா இல்லை உன் பேர் வந்திருக்கு அவ்வளோதான் அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்க அம்மா ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது இடையே கிட்டவா நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க இல்லம்மா அது நேரம் வரும்போது கண்டிப்பா அமையும் சும்மா சும்மா நான் வந்து டிவிலேயே பாத்துட்டு இருக்க முடியாது சீக்கிரமா வந்து ஹரியோட எனக்கு எனக்கு ஹரியோட நீ இப்ப படம் பண்ணணும் ஆமா டைம் வரும்போது கண்டிப்பா நான் நடக்கும்மா டெஃபினடா நடக்கும் ஒவ்வொரு வாட்டி இப்போ பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க இந்த மார்க்கண்ணி முடிஞ்சு இப்போ சுத்தி கேட்கும் போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து சார் வந்து பழைய விஷால் பாக்குற மாதிரி தோ சண்டை கோழி திம்மரு தாமரபுரணி விஷால் பார்க்கணும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு ஏன்னா என்னமோ தெரியல இதுக்கு உண்மையிலேயே மனசார எப்பவுமே ஃபில்டரு கிடையாது உங்க எல்லோருக்கும் தெரியும் இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான் வினோத் வந்து சொன்னாப்ல சார் நீங்க சாரோட மறுபடி படம் பண்ணோம் அண்ட் நீங்க பண்ணோம் சார் அப்படின்னாப்ல करेक्ट ओके okay.